ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் சூடு தண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து கிள்ளி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும், அப்புறம் புளிச்சக்கீரை வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நான் புளிச்சக்கீரை போட்டு இப்படி வச்சுக்கிறேன். இது மேலே ஒரு மூடி போட்டுடலாம். அந்த தண்ணி கொதித்து அந்த ஆவிலே வந்து வந்துடும். தண்ணியில் போட்டு வேக வச்சா நிறையா தண்ணி இருக்கும், அதுக்காக இப்படி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக வச்சோம், வெந்து கொஞ்சமாக ஆயிடுச்சு. போதும், வெந்தது. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே அலசி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இது ஆறட்டும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம், கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், ஒரு 20 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம் எண்ணெயில். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். இந்த பூண்டு நல்லா பொன் கலர் ஆகட்டும். இது வந்து ப்ரௌன் கலர் ஆனவொடனே காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா கலர் மாறி வரட்டும். அவ்வளோதான், வறுத்தது போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். இல்லை, நம்ம பருப்பு கறியில் சட்டியில் வச்சு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். ஊர்லலாம் வந்து உருளில் போட்டு இடிச்சுப்பாங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்கிறேன். நீங்களும் அரைச்சிக்கோங்க. இது ஆறினோடனே பார்க்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன், உப்பு போட்டுக்கிறேன். நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அவள் தான் நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு நைஸாக வேணால் நைஸாக அரைச்சிக்கோங்க, குறை குறப்பாக வேணால் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம பூண்டு வறுத்தோம், பூண்டு மிளகாய் வறுத்த எண்ணெயை வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய்லாம் நல்லா உள்ளே போயிட்டு. இது வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இது நல்லாயிருக்கும்.
இதில் வந்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கில் போயிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், எண்ணெய் இறங்கி உள்ளே நல்லா வந்துடுச்சு எண்ணெய்லாம் மேலே. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.